Good morning, friends. So, naaliki school opening, adukkundana preparation da innikku fulla odiittu irukku. Finally, indha kutties ku pathinga on palle erkenume kaanichachu ottapalli. So, finally, indha kutties ku vandu pain marum, maha andha drawer la indha pain marundu eduthukani. Pain marundu vandu potuten. Actually, idu vandu 1 week munnadiye poda vendiyathu, konja busy aanadanaala ennala poda mudiyala. Na use pandrathu perlize abdingra shampoo da ulla vachir. So அது போட்ட உடனே எப்படி கடிக்குது பாருங்க தல கடிக்குதா மகா ஓகே நான் வந்து இந்த குட்டிஸ் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்ல அந்த பேன் சீவக்கூடிய சீப்பையும் எடு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த இந்த பேன் சீப்பை பற்றி அப்போ நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க எதுக்கு இவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்து எடுக்கணும் நீங்கள் மருந்து போட்டாலே போயிடும் உள்ள வச்சுரு மருந்து போட்டாலே போயிடும் அப்படின்னு பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மருந்து போட்டால் பெயின் போகும் ஆனால் ஈர் வந்து போகவே போகாது ஈர் பார்த்தீங்கன்னா அந்த முடியிலே வந்து செத்து போய் இருக்கும் அதை எடுக்கணும் அப்படின்னா இந்த சீப்பு தான் வேணும் இது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது நம்ம கண்டிஷ்னரு அதெல்லாம் போட்டுட்டு சீவணும் ஆமாம் சிக்கே இருக்காமல் இருக்கணும் முடி அதுக்கப்புறம் கண்டிஷ்னரும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈருமே வந்து வந்துடும் ஸோ ஈர் வந்து நீங்கள் என்னத்தை தான் நம்ம எல்லா நெல்லடி ஒரு நிமிஷம் ஸோ ஈர் வந்து போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேன் சீப் அந்த சீப் இருக்குல்ல டெர்மினேட்டர் அப்படிங்கிற சீப்பு வந்து கண்டிப்பாக தேவை நீங்கள் அந்த சீப்பை வச்சு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு முடியில் உள்ள ஈர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு பேன் மருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 6 மாதம் 3, 4, 5, 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது ஆனால் அந்த ஈரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணாதான் ஈர் போடாமல் நான் இந்த என்னோட அந்த பேன் ஷாம்பு மட்டும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஈர் போகவே போகாது ஈர் அப்படியே செத்து அந்த முடி இருக்கும் அந்த அசிங்கமாக இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அந்த சீப்பு வந்து ஷேர் பண்ணேன் ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற பேன் ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து அந்த சீப்பு அது ரெண்டுத்தையும் நான் லிங்க்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க ஓகே ஸோ இப்போ குட்டீஸ்க்கு வந்து அந்த க்ரீம் பெர்லைஸ் அப்படிங்கிற அந்த க்ரீமை தான் முடியில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஷாம்பு பண்ண ஹேரில் அப்ளை பண்ணணும் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஃபுல் வேலை தான் மகா அப்பா அப்பாவும் மகா மகி சேர்ந்துட்டு புக்குக்கு எல்லாம் அட்டை போட்டாச்சு கீழே இருக்கு சரிலையா ஸோ புக்குக்கு எல்லாமே லாஸ்ட் மினிட் தான் எல்லா வேலையும் முடிக்கிறோம் ஸோ இனி வந்து இதுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்து பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க பேக்கில் எல்லாமே செட் பண்ணி லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்து வைக்கணும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஸோ நான் வந்து லஞ்ச் எல்லாமே காலையில் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு சிம்பிளாக பாசிப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருக்கேன் இது இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கும் சேர்த்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் மொத்தமாக வச்சுட்டேன் லஞ்சுக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லஞ்ச் ஃபுல்லாமே பேக் பண்ணியாச்சு இன்னையிலேருந்து மகியும் வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம் போன வருஷம் வரைக்கும் மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவா இந்த வருஷத்துலேருந்து அவளும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுனால அவளுக்கும் லஞ்ச் வந்து பேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ஊற்றி சாதம் வெறிவிட்டேன் அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் பொரியல் ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணால் குக்கும்பர் அதுக்கப்புறம் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து சத்து மாவு ஸோ சத்து மாவு வந்து தண்ணி வச்சு காய்ச்சிட்டு கொஞ்சம் கோகோனட் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்தோடனே அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும் சாப்பிட்ருவாங்க இது ஒரு கப் குடித்தாலே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஓகே வயிறு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஸோ என்னோட இந்த வாயா டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட ரெண்டானும் ஆல்ரெடி உண்டு இது மகாவோட சின்ன வயசில் உள்ளது 2 அடுக்கு இது 3 அடுக்கு ஸோ இது மகா எடுத்துகிட்டு போவா இது மகி எடுத்துகிட்டு போவா ஓகே ஸோ இப்போ பேக் பண்ணிடலாம் அண்ட் இந்த இது வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ரீலாக எடுத்திருக்கேன் ஸோ என்னோடய இந்த சேனலில் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அந்த ரீலை நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ அது எல்லாமே லாங் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் ரீல்ஸ் எல்லாமே என்னோடய ஷார்ட்ஸில் தான் வரும் ஓகே ஆமாடா கலர் ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம் இன்னும் வரல என்னது ஸ்கூல் சாக்ஸ் தான் போடணும் அம்மா அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு ஷூ ஸ்கூல் ஷூ சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு மகி
மகிமா இங்க வா இருக்கா மகிமா இங்க வாடி இருக்கா உனக்கு லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன் இங்கே ஓடியா ஸோ தண்ணி பாட்டில் இருக்குது என்ன பாரு இதில் லஞ்ச் இருக்குது இதை மெல்ல அப்படி வெளியே எடுக்கணும் சரியா இப்படி மெல்ல வெளியே எடுத்து அம்மா வந்து இந்த கிளாத் வச்சுருக்கேன்லாம் உனக்கு டேபிள் மேட்டையும் விரித்து இந்த கிளாத்தையும் இப்படி விரிச்சிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணணும் சரியா பண்ணிவிட்டு மெல்ல எடுக்கணும் எடுத்துட்டு அம்மா பிள்ளைக்கு சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொரியல் வச்சிருக்கேன் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் வாழைக்காய் பொரியல் உனக்கு பிடிக்குங்களா ஓகே மிச்சம் வைக்காம இந்த ரெண்டுத்தையும் சாப்பிடணும் கூட என்ன வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு வத்தல் சரியா அதை சாப்பிடணும் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் பிள்ளைக்கு குக்கும்போது ஓகே இவ்வளோத்தையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் இதை விரிச்சிட்டு சாப்பிடணும் சரியா அம்மா வந்து இந்த இது இருக்கல என்ன இருக்கல இதுக்குள்ளே ஸ்பூன் இருக்குது ஓகே இது தொடர்ந்து ஸ்பூன் இருக்குது அம்மா ஸ்நாக்ஸு ஸ்பூனு லஞ்ச் டவல் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன் ஓகே இதை ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு சாப்பிடணும் சரியா இந்த இந்த சத்து மாவு எடுத்துகிட்டு போ ட்ரெஸ்ஸில் சிந்தாம குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு நான் இங்கே இட்லி வந்து அவிச்சிருக்கேன் இன்றைக்கி காலையில் இட்லியும் சாம்பார் வச்சுருந்தேன்ல அதுதான் ஸோ இட்லி அவிச்சிட்டு நான் அந்த அவிச்ச துணி போட்டே லைட்டாக மூடி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அப்போ உணர்ந்து போகாமல் இருக்கும் அதனால் ஓகே ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சு லஞ்ச் முடிஞ்சு சதீஷ் வந்து லஞ்சுக்கு ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கிட்டு வராங்க ஸோ அது வேணும்னா ஏதாவது லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டேன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சு ஃபஸ்ட் டே ஸ்கூல் பை பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இப்போ எங்கே ரெடி ஆயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷாப்பிங் போகணும் இன்னொன்று வந்து தி விஷேஷா அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குல்ல ஸோ அவங்க வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ அதெல்லாம் காணிக்கிறது ரொம்ப பட்டு சாரீ அதெல்லாம் காணிக்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாகர்கோயிலில் இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா பர்டிகுலர்லி அவங்களோட ஷாப்பு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சில்க் சாரீ வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்கும் அதனால வந்து அவங்களும் கூப்பிட்ருந்தாங்க அவங்க கொஞ்ச நாளாகவே வர சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஷாப்புக்கும் போயிட்டு கொஞ்சம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுல்ல ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கும் போயிட்டு வரப்போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து ஷாப்புக்கு வந்தோம் ஆக்சுவலி லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடசேரி அண்ணா ஸ்டேடியம் இருக்குல்ல அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பில்லர்ஸ் கேட்டுன்னு ஒரு
ஒரு மால், ஒரு கொஞ்சம் ஓல்டான மால் தான். அந்த மாலில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் எண்டில் இருக்கக்கூடிய ஷாப் தி விசேஷா அப்படின்னு உங்களுக்கு வந்து போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன போட்டிக். பட் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சாரீஸு, பட்டு சாரி, வெட்டிங் சில்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த லைட் வெயிட் சில்க் சாரீஸ் மாதிரியெல்லாம் இருக்கும் தெரியுமா, எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விதவிதமாக சாரீ உடுக்க பிடிக்கும் அப்படின்னா நாகர்கோயிலில் பர்டிகுலர்லி நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நாகர்கோயிலில் இல்லாட்டாலும் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் காணிக்கிறேன்ல நிறைய புடவைகள், இந்த சாரி சில்க் சாரியில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பர், அண்ட் இப்போ ஸ்க்ரீன்லேயும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னா அவங்க உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த பர்டிகுலர்லி அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு சாண்டல் கலரில் ஒரு சாரி காணிச்சு தெரியுமா, அதுக்கெல்லாம் நீங்கள் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ப்ளூ ஸ்ட்ரைப் போட்டு புடவை வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பழைய காலத்து ஒரு லுக்கில் இருக்கும் தெரியுமா, ஒரு சாரி பட்டு சாரி அது. அண்ட் இந்த பிங்க் சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக இதில் அந்த பிரிண்டட் டிசைன் மாதிரி போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து இதை வந்து கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சாரீஸ் வந்து நிறைய பேர் வந்து நான் என்ன பர்டிகுலர்லி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளான சாரீஸ் தான் எடுப்பேன். நான் சிம்பிளான சாரியே உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோட்டிங்கில் கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஃப்ளீட் வச்சு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஸோ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சாரீஸில் நிறைய யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி வா, இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. பட் எனக்கு இப்போதைக்கு எந்த ஃபங்க்ஷனுமே இல்லையா, அதனால் சரி ஓகே நான் உங்களுக்கு மேபி நிறைய பேர் இப்போ நிறைய உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும், எதுக்காவது நீங்கள் சாரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு தடவை இவங்க சாரீஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்ல குவாலிட்டி, லைட் வெயிட்டு, பார்க்குறதுக்கே அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இவங்கக்கிட்ட இந்த வெட்டிங் கவுனு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நிறைய வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க, பட்டு பாவடைங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு சாரி சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்தா எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஷாப்பில் போய் எடுக்கிறத விட இந்த மாதிரி சின்ன பொட்டீக்கில் எடுக்கிறது பிடிக்கும். இது நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குமா, நமக்கு வந்து ஈஸியாக பிக் பண்ணிடலாம். இன்னொன்று எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனும் இருக்கும், பட் எது எடுத்தாலுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் எல்லோ அண்ட் பிளாக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி காணிச்ச அந்த ஸ்கை ப்ளூ கலருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் நேர் ஆப்போசிட்லேயே அவங்கக்கிட்ட வந்து இருந்துச்சு, அதாவது ஸ்கை ப்ளூ வித் பிங்க், அந்த ரெண்டு காம்பினேஷனுமே அவ்வளோ ஒரு அழகான காம்பினேஷனில் பேஸ்டல் கலர், பேஸ்டல் கலர் பட்டு வந்து நமக்கு உடுக்கும்போதுமே நல்லாயிருக்கும். அது கிடைக்கிறதுமே லைக் அமையிறதே வந்து கொஞ்சம் ரேருன்னு சொல்லலாம் பேஸ்டல் கலர்ஸில் வந்து சில்க் சாரீஸு. ஸோ இவங்கக்கிட்ட அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, க்ரே கலரு, க்ரீம் கலரு, மைல்டான கலர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரைட்டாட்டி. இந்த சாரி தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, கொஞ்சம் அந்த ஒரு பழைய காலத்து ஒரு லுக்கு வருது பார்த்தீங்களா சாரி. இதெல்லாமே நம்ம வந்து இந்த கை கொஞ்சம் லாங்காக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த புடவையை பார்க்கும்போது நான் வாங்கியிருந்தேன்ல, நான் ஒரு ப்ரௌன் ஃப்ளோட்டிங்கில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி வாங்கியிருந்தேன், அந்த புடவை மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கலரும் பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த கலர் எல்லா சாரீஸுமே இவங்கக்கிட்ட 1000 ரேஞ்சில் இருந்தே வந்து உங்களுக்கு வந்து நிறைய சாரீஸ் இருக்குது. அதை தள்ளி இப்போ பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு 10%லேருந்து 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. நான் ஆஃபரில் உள்ள சாரீ உங்களுக்கு லாஸ்ட்டு காணிக்கிறேன். நான் வாங்கியிருந்த ஒரு ப்ரௌன் சாரீ வாங்கியிருந்தேன் தெரியுமா, அது கூட இப்போ ஆஃபரில் இருக்குது, உங்களுக்கு 600 something rupees தான். ஸோ இந்த புடவையை பாருங்கள் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பார்டர் வச்சு, இதுவுமே நல்ல காம்பினேஷன், ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் வித் டார்க். எனக்கு அந்த செல்ல புடவை வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடும், வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதில் இது ஒன்று. ஹேண்ட் எல்லோ கலரு ஒரு மாதிரி, இந்த கலரில் என்கிட்ட வந்து மிந்தி ஒரு புடவை உண்டு. லைக் நான் வந்து
ஏஜ் அட்டன் பண்ணும்போது நினைக்கிறேன் அந்த டைமில் என்கிட்ட அந்த காம்பினேஷனில் கிளிப்பச்சை கலரில் ஒரு காம்பினேஷனில் போடுவோம்ண்டு. ஸோ இந்த காம்பினேஷனுமே நல்லாயிருக்கு பாருங்க. இதெல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப மைல்டாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு சில பட்டு வந்து ரொம்ப பகட்டாட்டு ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உடுத்திங்கன்னா அவ்வளோ கிராண்டான லுக்கு கொடுக்கும். ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து புடவைங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி நீங்கள் எந்த கலர்லேயாவது பர்டிகுலர்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கூட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியரே பண்ணிவிடுவாங்க. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமாட்டு ஸ்டில் அவங்க வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்ததை வந்து எடுத்து எடுத்து காணிச்சிட்டே இருந்தாங்க. நான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணணும். என்ன இருக்குது தெரியுமா, இந்த பிங்க் கலர் இது வந்து அனுஷா கிட்ட இதே மாதிரி ஒரு பட்டு உண்டு. எனக்கு இதை பார்த்தோன்னு அதுதான் தோணுச்சு. டார்க் ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த பிங்க்குக்கு தச்சு போட்டோம்னு வைங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ உள்ள அந்த ஃபேஷனே அதுதானே, லைக் பிளெயின் மாதிரி பட்டு புடவை வாங்கிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்றதேன், ஆரி ஒர்க்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து நாகர்கோயிலில் இருக்கிறீங்களோ வெளியே இருக்கீங்களோ ஆரி ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த சாரீ எல்லாமே சில்க் சாரீ, வெட்டிங் சில்க்ஸு. ஸோ இது வந்து 6,000-5,000 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் கல்யாண முகூர்த்தத்துக்கும் சரி, கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வேணும். இந்த புடவை பார்த்தீங்களா, பிங்க் கலர். இந்த புடவை பார்த்தோன்னா எனக்கு என் கல்யாணம் புடவை ஞாபகம் வந்துச்சு. என்னோட வெட்டிங் கல்யாணம் இது வந்து பிங்க் கலர் தான். ஏன்னா அப்போ ஜோதிகா பிங்க் கலர் சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து 11,000-12,000 உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலுமே இவங்க கிட்ட சாரீஸ் வந்து இருக்கு, லைக் 1,000 rupees இருந்தே இருக்கு. இந்த சாரி தான் நான் சொல்லியிருந்தேன்னா நான் வாங்கியிருந்தது சிமிலர் இதே சாரி தான் நினைக்கிறேன். இந்த சாரி வந்து இப்போ ஆஃபரில் இருக்கு, நான் வாங்கும்போது 1,800-2,000 இப்போ இது வந்து 600-700 rupees 50% ஆஃபில் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் உடனே இது உடனே மெசேஜ் அனுப்புங்க, அவங்க வந்து ஷிப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இல்லாட்டி நாகர்கோயில் இருக்கிறவங்க போய் பாருங்க, 10%-50% வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க, ஒருக்க போய் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த புடவைங்க அவ்வளவுமே ஆஃபர்ல இருக்கக்கூடிய புடவைங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் காணிக்கும் போது ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் வந்து சரி ஓகே அவங்க நியூ கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னவொடனே நானும் சரி ஓகே நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் தி விசேஷா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நாகர்கோயிலில் இருக்கிறவங்க ஒரு தடவை இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஷாப்பிங் போயிட்டோம். சதீஷ் வந்து அவங்களோட போன்ல அந்த ஹாப்பி பர்த்டே சவுண்ட் போட்டு தேடி வரத பாருங்க. இந்த குக்கி, இந்த குக்கி சரியான ஒரு புத்திசாலியாகும். கடிக்கிறது பேர் கையே உங்களுக்கு விரலா இது வந்து செல்லுக்கு சவுண்ட கேட்டு போகுதான்னா போகும், கண்டிப்பா போகும். இங்க வாங்க, போட்டாச்சு போட்டேன் சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வைடா செல்ல. எப்படி
கொத்தமல்லி கீரை.